நமஸ்தே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிராத்மிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து பேஜ் நம்பர் 72 அவங்களோட புத்தகத்தில் இருக்கிற தோஹே அப்படின்ற டாப்பிக்கை தான் நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு ரெண்டு தோஹே கொடுத்துருக்கேன். தோஹேனா என்னது? ஸோ தமிழில் நம்ம திருக்குறள் படிக்கிறோம் பார்த்தீங்களா, ரெண்டு வரிகளில் உங்களுக்கு ஒரு அர்த்தம் வரும். அந்த மாதிரி தான் ஹிந்திலேயும் நிறைய போயட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு தோஹேன்ற வடிவில், அதாவது ரெண்டு வரிகளில் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை புரிய வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோஹே வந்து எழுதினவர் வந்து கபீர் தாஸ். ஸோ முதல் தோஹேவை எழுதினர் யார்? கபீர் தாஸ் ஜி. அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போயட். அவர் எழுதின இந்த தோஹேவை பாருங்கள், நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். பசங்களாம் நீங்களும் இதே மாதிரி உச்சரித்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஓகேவா? தீரே தீரே ரே மனா, தீரே சப் குச் ஹோய், மாலி சீஞ்சே சௌகடா, ரித்து ஆயே ஃபல் ஹோய். இதை வந்து நான் பாட்டு வடிவாக படித்து காட்டுறேன். அந்த மாதிரி படிக்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். தீரே தீரே ரே மனா, தீரே சப் குச் ஹோய், மாலி சீஞ்சே சௌகடா, ரித்து ஆயே ஃபல் ஹோய். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும். இதுக்கான அர்த்தத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தீரே தீரே ரேமனா. ஸோ கபீர்தாஸ்ஜி நம்மளுக்கு சொல்கிறாரு, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாகவும் நிதானமாகவும் செஞ்சு அந்த வேலையை முடிக்கணும். பதறக்கூடாது. நம்ம அவசர அவசரமாக செய்யும் பொழுது அந்த வேலை வந்து நம்மளுக்கு கரெக்டாக அமையாது, சரியாகவும் அவுட்புட் வராது. நம்ம அதே மாதிரி கரெக்டான நேரம் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வந்து பதறாமல் அழகாக ஒரு வேலையை செய்யணும். அதுதான் தீரே தீரே அப்படின்னா, பொறுமையாக நீ ஒரு வேலையை செய். தீரே சப் குச் ஹோய், பொறுமையாகவே எல்லா வேலையும் நல்லபடியாகவே முடியும். அதுக்கு அவர் வந்து ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, என்னென்னா மாலி சீஞ்சே சௌகடா. ஸோ இரண்டாவது வரிகளில் என்ன கொடுக்குறாருன்னா, மாலின்றவர் வந்து ஒரு கார்டனர், ஒரு தோட்டத்தை நிர்வகிக்கிறவர். என்ன பண்ணுறாரு, என்னுடைய தோட்டத்தில் எனக்கு வந்து உடனே பழங்கள் வரணும், உடனே பூக்கள் வரணும் அப்படின்னு 100 நாளுக்கு அப்புறமா ஒரு சீசன் வருது. ஒரு சீசன் பர்டிகுலர் சீசனில் வர அந்த பழங்களோ பூக்களோ எனக்கு உடனே வேணும் அப்படின்னு 100 குடம் தண்ணி நான் உடனே ஊற்றுறேன், எனக்கு வந்துடணும் அப்படின்னா வருமா? வராதுல. அதற்கான நேரம் காலம் இருக்குது. ஸோ அந்த சீசனில் மட்டும்தான் அதுக்கு வரும். ஆனால் மற்ற நாட்களில் அதுக்கான வேலைகளை நம்ம செய்கிறோம், அதாவது தண்ணி ஊற்றுறது, பராமரிக்கிறது. ஆனால் அந்தந்த சீசன் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மாங்காய், அது எந்த சீசனில் வரும்னு, சம்மர் சீசனில் தான் வரும். ஆனால் அதோடைய பராமரிப்பு நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த சீசனுக்கான பழத்தை அந்தந்த சீசனில் நம்மளுக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த மரங்கள். அப்படி தான் இவர் என்ன சொல்கிறாரு, தீரே தீரே ரேமனா, தீரே சப் குச் ஹோய், மாலி சீஞ்சே சௌகடா, ரித்து ஆயே ஃபலு ஹோய். ரித்து அப்படின்றது சீசன், அந்தந்த சீசன் வரும்பொழுது தானே நம்மளுக்கு பழம் கிடைக்கும். ஸோ இந்த தோகையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம நம்மளுடைய வேலைகளில் பொறுமையாக இருக்கணும். எல்லா ஒரு வேலைகளும் பதறாமல் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும். ஸோ நம்ம செகண்ட் தோகை பார்க்க போகிறது வந்து ரஹீம் தாஸ்ஜி. ரஹீம் அப்படின்றவர் கிரேட் போயட் ஆஃப் ஹிந்தி. அவர் எழுதின அந்த தோகையில் அவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். தருவர் ஃபழுநெகி காத்து ஹை, சருவர் பியஹின பான், கஹி ரஹீம் பர் காஜஹி, சம்பத்தி சஞ்சஹி சுஜான். இதை இன்னும் நம்ம ரைமிங்காக படிக்கலாமா? தருவர் ஃபழுநெகி காத்து ஹை, சருவர் பியஹின பான், கஹி ரஹீம் பர் காஜஹித், சம்பத்தி சஞ்சஹி சுஜான். ஸோ இந்த மாதிரி படிக்கும்பொழுது ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம ஞாபகமும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ரஹீம் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறது வந்து தருவர் ஒரு மரங்களானது, நம்மளோட நேச்சுரல் திங்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய பழங்களை கொடுக்குது. அந்த பழங்களை அந்த மரங்கள் தானாகவே தனக்குத்தானே எடுத்துக்குமா? அதே மாதிரி அருவிகள் அங்கே இருக்கிற தண்ணீரை தனக்குத்தானே யூஸ் பண்ணிக்குமா? இல்லை, அது மற்றவங்களுக்காக அப்படின்னு கொடுக்கும் பொழுது நம்ம மனுஷங்க மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான், என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும்தான், நான் வச்சுருக்கிற பொருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
பட் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேச்சுரல் திங்ஸ் நம்மளுடைய உலகத்தில் நிறைய கொட்டி கிடக்குது. அவங்க எப்படி வந்து பொது ரொம்ப வந்து மனசு அவங்க வந்து எல்லாருக்குமே பொதுவாக மழை வருது நம்மளுக்கு அந்த டைமில். எப்படின்னா பர்டிகுலராக நான் சில நல்லவங்களுக்கு மட்டும்தான் சில இவங்களுக்கு மட்டும்தான் மழை கொடுப்பேன் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே பொதுவாக மழை வருதா. அப்போது அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏன் நமக்கு இல்லை? நம்ம சம்பாதிக்கிறதோ நம்மளோட ஒரு பொருளோ மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. மற்றவங்களையும் நினைக்கணும், நமக்கு மட்டுமே எனக்கு மட்டுமே அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு பொதுப்படையாக நம்ம யோசிக்கும் பொழுது அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது அப்படின்றத தான் இந்த தோகை மூலமா ரஹீம் தாஸ்ஜி நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.